கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு ஒன்று தேசணிக்கிற ஐந்தாம் அதிகாரத்திலேருந்து நாம் பார்க்கப்படுறோம் கடந்த வாரம் முதல் நான்கு அதிகாரத்திலும் பவுல் சொன்ன மூன்று கட்டளைகளை குறித்து தியானித்தோம் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பது முதல் கட்டளை இரண்டாம் கட்டளை நீங்கள் சகோதர சிநேகமுடையவர்களாக இருக்க வேண்டும் யூ மஸ்ட் லவ் ஒன் அனதர் மூன்றாவது கற்றலை கம்ஃபர்ட் ஒன்னர் இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் நாலாவது ஒரு சபையின் கடமை அல்லது சபையின் பொறுப்பு ஒரு ஏழு பொறுப்பு இருக்குது ஏழு கடமைகள் சபைக்கு இருக்குது சபை என்றால் யாருக்கு நமக்கு அப்போ இந்த சபைக்கு அவர் அந்த அந்த காரியத்தை சொல்கிறார் முதலாவது காரியம் வாசிங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு வசனத்தில் ஒன்று தசலுக்கே ஐந்தாம் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தில் அது இருக்குது அதில் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் படிங்க இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பி போவதில்லை போதும் அல்லையிலோயா முதல் காரியம் என்னென்னா கிறிஸ்துவின் ரெண்டாம் வருகைக்கு ஆயச்சம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அங்கே அவர் அந்த நாள் எப்படி வரும்னு சொல்கிறாரு இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் கோபாக்கினின் நாள் நியாயத்திற்பின் நாள் கடைசி நாள் மகா நாள் என்று இது அழைக்கப்படுகிறது அப்போது நான்காம் அதிகாரத்தின் கடைசி வரை ஏசு எப்படி வருவார் என்று போட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் நாம் அப்படி என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வரும் காலம் எப்படி இருக்கும் ஏசு கிறிசு வரும் காலம் அது திருடன் வருகிற விதமாக இருக்கும் அதற்கப்பறம் ஏழு வருஷம் அந்த உலகத்தில் உபத்திரவ காலம் முடிஞ்சு கர்த்தருடைய நாள் வரும் பாருங்கள் அவள் பயங்கரமாக இருக்கும் நான் நம்புகிறேன் இங்கே இருக்கிற யாரும் அந்த நாளில் இருக்க மாட்டோம் இல்லை லூயா எத்தனை ஏசு வரும்போது போக ஆயத்தமாக இருக்கீங்க ஒரு அல்ல சொல்லுங்க இப்போ முழிச்சிருக்கீங்க ஓகே சொல்லலாம் தூங்கிட்டு இருக்கும்போது வந்தாருண்ணா தான் தெரியும் முழிச்சாதான் தான் தெரியும் இருக்கிறோமா போயிட்டோமான்னு அதனால் அவர் இரவில் வருவார்னு போட்டிருக்கு அதனால் நைட்டு டெய்லி நைட்டு படுக்கும்போது என்ன சொல்லி ஜபம் பண்ணணும் அந்த காலத்தில் அப்படி ஜபம் சொல்லி கொடுப்பாங்க இப்போல்லாம் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய வருகை இருக்குமானால் அப்படியேனு எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு இன்னையில் இருந்தாவது ஜபம் பண்ணுங்க அப்படி ஏசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்க்கணும் அன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு காத்திருப்பு கூட்டம் இருக்கும் சனிக்கிழமை நைட்டு எல்லோரும் வரணும் சர்ச்சுக்கு காத்திருப்பு கூட்டத்தில் வந்து ஜபம் பண்ணி ஏசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கிறது அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறது இன்றைக்கி அதெல்லாம் மருவி போயிடுச்சு ஏசு கிறிஸ்துவின் வருகை வரும்போது நாம் எப்படி இருக்கணும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும் அங்கே பாருங்கள் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளும் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவை ஆகவே மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும் தூங்குகிறவள் ராத்திரியில் தூங்குவார்கள் வெறி கொள்ளுகிறவர்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது மதுபானத்தினால் வெறி கொள்ளுகிறவர்கள் இரவிலே ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள் பகலுக்குரிய நாம் எப்படி விழிச்சிருக்கணுமா பகலுக்குரிய நாம் எப்படி விழிச்சிருக்கணும் தெளிந்தவர்களாக இருக்கணும் முதல்ல ரெண்டாவது விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய் நம் ரிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராயும் தரித்து கொண்டவர்களாக இருந்தால் தான் போக முடியும் அலை இல்வோயா மார்க்கவசமோ தலைச்சீராக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் போக முடியும் அது நம்மை நரகத்துக்கு அல்ல ஒன்பதாவது வசனத்தில் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சி படைவதற்கென்று நம்மை நியமித்தார் இப்போ நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்துட்டோன்னா விசுவாசம் அன்பு நம்பிக்கை இந்த மூணு தான் முதல் அதிகாரத்துலேருந்தே சொல்லிட்டு வர்றார் முதல் அதிகாரத்தில் இந்த மூணு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் ஃபெய்த் லவ் ஹோப் இந்த மூணுமே நமக்கு இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் மறித்த பின்பும் நாம் உயிரோடு இருப்போம் என்று நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அன்பு வேண்டும் இதெல்லாம் மார்க்கவசமாக வேணும் மார்க்கவசம் எதுக்கு யுத்த நேரத்தில் இந்த இருதயத்தை பாதுகாக்கிறது இந்த இருதயத்தை பாது நம்பிக்கை எண்ணம் தலைச்சீராக ஹெல்மெட் இந்த ஹெல்மெட் எதுக்கு தலையை பாதுகாக்கிறது இந்த தலைக்குள்ள தான் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் சிந்தனைகள் வருது அசுத்த சிந்தனை ஆபாச சிந்தனை கெட்ட சிந்தனை ஒழுக்கமில்லாத சிந்தனை எல்லாம் வருது இதெல்லாம் தடுக்கிறது இந்த ரட்சிப்பின் நம்பிக்கை எண்ணம் ஹெல்மெட்டு தான் லோயா எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் அந்த ஆமர் ஆஃப் காட் படிக்கிறோம் இங்கே தனியாக இப்படி ஒன்றை பவுல் அலோயா ஆகவே நரகம் சாத்தானுக்கும் அவனுடைய தூதருக்காக ஆயத்தமாக்கப்பட்டது அது நமக்கு அல்ல நமக்கு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணும்படி இயேசு போயிருக்கிறார் அலலோயா ஆமாம் அல லோயா அப்போ இந்த நாலாவது பாருங்கள் இயேசுநாதர் சொன்னார் லோத்தின் மனைவியே நினைத்து கொள்ளுங்கள்னு சொன்னார் இந்த மாதிரி டைமில் யாரை நினச்சிக்கணுமா லோத்தின் மனைவியை நினச்சிக்கணும் லோத்தின் மனைவி பேர் எழுதப்படலை பைபிளில் பைபிளில் அநேகருடைய பேர் எழுதப்படலை அதில் இந்த அம்மாவுடைய பேர் எழுதப்படலை ஆண்டவர் வந்து ஆப்ரஹாமின் நிமித்தம் இந்த லோத்தா ஆண்டவர் காப்பாற்றினார் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்து நடத்தினால் உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படும் நோவாவின் நிமித்தம் நோவாவின் குடும்பம் எல்லாம் அதை மாதிரி இப்போ லோத்துவை ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஆப்ரஹாம் அவனுக்காக ஜபம் பண்ணுறான் அதனால் தேவதூதன் நேரம் வீட்டுக்கே போய் நீங்கள் சீக்கிரம் கிளம்புங்க இந்த பட்டணம் ரொம்ப பாவம் செஞ்சிருச்சு அதனால் ஆண்டவர் இதை என்ன செய்ய போகிறாரு அழிக்க போகிறார் அழிக்க போகிறார் அதனால் கிளம்புங்க அப்படின்னு அவங்க மனைவி கணவன் அப்புறம் இவர் நேரம் அழிக்கப் போகிறான்னு எப்போ அழிக்கப் போகிறார் உனக்காக தான்ப்பா காத்துக்கிட்டு இருக்காரு நீ போயிட்டா உடனே அழிச்சுடுவார் அப்போ என்ன செய்யணுங்க நீங்கள் என்ன என்ன செய்வீங்க காரைக்கால் அழிய போகுது என்ன செய்வீங்க சும்மா ஓடுவீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஐஓபி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்தியன் பேங்க் வரைக்கும் போயிட்டுருந்தேன் அங்கே வச்சிருக்கிற நகையெல்லாம் என்ன செஞ்சிடுறேன் அங்கே எஃப்டி போட்டிருக்கிறேன் அதை திருப்பணுமே ஒரு ஒரு மணி நேரமாவது அது வேணுமே அப்போ அப்போ உங்கள் ஒய்ஃப் சொல்லும் ஏங்க என்னங்க எஃப்டி மட்டும் பணம் மட்டும் சொல்கிறீங்க அது என்னங்க ஆச்சு இது என்னங்க ஆச்சுன்னு இந்த அம்மா சொல்லி சொல்ல சொல்ல லேட்டாகிட்டே இருக்குது அங்கே இதுக்கிடையில் இவர் என்ன சொல்றாரு இவங்க ரெண்டு பொண்ணை கட்டக்கூடிய பையங்க ரெண்டு பேர் இருக்கிறான் அந்த ஊர்ல அவனையும் கூப்பிட்டு வரணும் மருமகனையும் கூப்பிடணுமோ இல்லையா மருமகனையும் கூப்பிடணும் இவர் சார் என்ன நீ இதை சொல்ற காப்பாற்றினா போதுன்னு இருக்கு அவன் கட்டிக்க போகிறான் ரெண்டு பேர் வெளியே இருக்கிறான் அவனையும் என்ன செய்யணும் கூப்பிடணும் இவர் ஓடி போய் கூப்பிட்டா அவன் சிரிக்கிறான் பரியாசம் பண்றான் உலகமா அழியோப்பா உலகத்தை என்ஜாய் பண்ணா என்ன நீ வயசான காலத்தில் உளர்ற நீ அதெல்லாம் நான் வர முடியாதுன்ட்டான் மருமகன் சரி இந்த நான் மூணு பேரையும் மாதிரி கூட்டுட்டு போகணுன்னு எவ்வளவோ பிரயாசப்படுறான் வேதம் சொல்லுது அவர்கள் தாமதித்து கொண்டிருக்கையில் இயேசுவின் வருகை தாமதமாக வராது வரும்போது உடனே வந்துடும் நமக்காக யாருக்கான் வெயிட் பண்ணாது ஆனால் இப்போ வெயிட் பண்ணுறான் ரெண்டு தூதர்கள் ஒருத்தன் லோத்துவையும் மனைவியும் பிடிச்சிக்கிட்டான் இன்னொருத்தன் ரெண்டு பொம் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் பிடிச்சிக்கிட்டு தர தரன்னு இழுத்துட்டு வரான் தர தரன்னு எழுத்துகிட்டு வரான் வெளியே வந்து நாலு கட்டளை கொடுக்குறான் என்ன கட்டளை தெரியுமா உன் ஜீவன் தப்பாக ஓடிப்போ பின்னிட்டு பாராதே சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மழைக்கு ஓடிப்போ இதுதான் நாலு கண்டிஷன் இது நாலுமே ஒன்றை தான் குறிக்குது இரு நிற்காத பின்னாடி பார்க்காத அந்த மலையை பார்த்து ஓடிட்டு போச்சான் ஒரு வார்த்தையாக தான் நாளாக சொல்கிறார் இவன் அதுலேயும் அவரை நிறுத்தி நீ அந்த மலைக்கு போக சொல்கிற என்னால் இப்போ முடியாது அதனால் பக்கத்தில் இருக்கிற இந்த சோவார் சோவார்னால் மிக சிறியது என்ற அர்த்தம் இந்த சோவார்ன்ற ஊருக்கு நான் போகிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் இதை என்ன செய்யணும் நிறுத்தி வைக்கணும் சரி போ போய் தொலை உனக்காக அதை தான் செய்கிறேன் யாருக்காக உனக்காக இல்லை ஆ அவர் எல்லாம் சொல்லுங்கள் ஏனென்றால் ஆபரகம் தேவனின் சிநேகிதன் அவன் பரிந்து பேசியிருக்கிறான் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஆபரகாமை நினைத்து லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி கர்த்தர் அனுப்பிவிட்டார் லவோதிக்கிய சபையை பற்றி அங்கே வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டில் நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்

இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த செய்தியை கேட்குறவங்க இங்கே இருக்கிறவங்க உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார் அதனால் ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்யணும் மனந்தருமே இந்த பிலதல்பியா அந்த லவோதிக்கியா சபையுடைய கிரியையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல ஆனாலும் அல்ல குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நல்லதாக இப்படி நீ வெ குளிரும் அனலுமின்றி வெது வெதுப்பாக இருக்கிறபடியால் உன்னை என் வாயின் என்று என்ன செய்வேன் வாந்தி பண்ணி போடுவேன் நீ நினைக்கலாம் நான் ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணையும் வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக்கோன்னு சொல்கிறார் உங்கள் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது ஆலயத்துக்கு எப்போதும் போல் வந்தது போல் வந்தது போல் இப்போ ஆறாவது வரும்போது பைபிள் எடுத்து வந்தீங்க படிச்சிங்களா டெய்லி டெய்லி ஜபிக்கிறீங்களா இன்னும் நீங்கள் குழந்தை சபைக்கு சொன்ன மாதிரி தான் நான் சொல்லிக்கிட்டுருக்குறேன் இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான காரியம் சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் நீங்கள் சர்ச்சைக்கு போகணும்னே நினைப்பாங்க சில ஞானசானம் பெற்று அன்னைக்கு கொடுத்தது தான் அப்புறம் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவேன்ற இத்தனை வருஷம் நீங்கள் உழைச்ச உழைப்பு கிறிஸ்தவ ஜீவியம் எல்லாம் வேஸ்ட்டு ஏசு வரிகளை நீங்கள் கைவிடப்பட்ட ஆண்டவருக்காக உங்கள் நீங்கள் பரவத்துக்கு வரணுன்றதுக்காக அடுத்து வரப்போகிற அந்த கிறிஸ்துவின் ஏழு வருஷம் அரசாட்சியில் ரத்த சாட்சியாக மறைத்தால் தான் வர முடியும் கிருபியில் இப்போ கிருபையின் காலம் இருக்குது ஆண்டவர் விட்டுக்கிட்டு இருக்கிறார் அதனால் சபையின் பொறுப்பு என்ன தெரியுமா நீங்கள் ஆயத்தப்படணும் மற்றவங்களை ஆயத்தைப்படுத்தணும் மற்றவங்களுக்கு நீங்கள் காவலாளனாக இருக்கணும் எஸ்ஏகேஎல் முப்பத்தெட்டு ஏழு அதான் சொல்லுது நீ ஆயத்தப்படு ஆயத்தப்படுத்து அந்த வெளிப்படுத்தல கடைசி இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பதினொன்று பன்னெண்டு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கிறவன் நீதியுள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டு ஏனென்றால் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூடர் ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த லூக்வாம் கண்டிஷன் சொல்கிறாள் அனலுமின்றி இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேஜ் டேஞ்சரான ஸ்டேஜ் என்ன தெரியுமா இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு நினச்சிக்குவாங்க ஆனால் பாவத்தில் இருப்பாங்க இப்படி அப்படியும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க பரிசுத்தமாக வாழ எந்த கிரையமும் கொடுக்க மாட்டாங்க அதனால தான் ஆண்டவர் லோச்சின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்னு சொன்னார் ஓடியாச்சு கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நேரம்தான் கொஞ்சம் ஓடி அங்கே போனதுக்கு அப்புறம் திரும்பி இருந்தா கூட பரவாயில்ல அவர் சொன்னார் திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்காத திரும்பி பார்க்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்க பட்டாருன்னு திரும்பிட்டா ஏன்னா அவளுக்குள்ள அந்த சோதோம் குமாரராவோடைய ஸ்பிரிட்டு சோதோம் குமாரராவோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சோதோம் குமாரராவ் மேலே இருந்த அந்த ஈர்ப்பு அவளை விட்டு விடலை தன் ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு அவளை மறந்து திரும்பினாலா இல்லைன்னா வேண்டாம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு திரும்பினாலான்னு தெரியாது ஏதோ சும்மா நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க பாவத்தை விட்டுருங்க பரிசுத்தமாகுங்க கிறிஸ்துவுக்காக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழுங்க உலகத்தோட ஒத்து போவாதீங்க நீங்கள் ஆண்டோட பிள்ளைன்னு காட்டுங்க அலோயா இது உங்களுடைய பொறுப்பு பொறுப்பு கடமை உங்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி வாழ்ந்து காட்டுறீங்களோ அப்படிதான் பிள்ளைங்க வாழ்ந்து காட்டுவாங்க இது சபையின் பொறுப்பு சபையின் கடமை கிறிஸ்துவின் வருகைக்காக மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் நீங்களும் ஆயத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு ஒரு காவலாளனாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் ஜபிக்கிறவங்களா நீங்கள் இருந்து பரிசுத்தமாக வாழ்கிறவங்களா இருந்து ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டுங்க ரெண்டாவது காரியம் பி பீஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் மொதல் காரியம் பி வாட்ச்ஃபுல் அண்ட் சோபர் ரெண்டாவது காரியம் பி பீஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒன்று தேசலிக்கிற அஞ்சாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதிமூணாம் வசனம் அன்றியம் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரிகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணும் முக்கியமாக கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மதிக்க வேண்டும் பிரயாசப்படுறவங்க உங்களுக்காக யார் பிரயாசப்படுறா நாங்கள் தான் பிரயாசப்படுறோம் சிறு பிள்ளைகள் பிள்ளைகளுடைய இதுக்கு யார் பிரயாசப்படுறா பெற்றோர் பிரயாசப்படுறீங்க பிள்ளைகள்லாம் கேளுங்க மதிக்கணும் ஒன்று பேர்து ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள் நீதிமொழிகள் மிக அதிர்மையான வசனம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய் போதும் இது அப்படியே மாற்றி போட்டுரு நீ சொல்ல கேட்டிருந்தா உபதேசம் பண்ணினவங்களுக்கு செவியை சாய்ச்சிருந்தா சபைக்குள்ள சங்கத்துக்குள்ள கொஞ்சம் குறைய எல்லா நன்மைனாலும் நீ நிறைய பெற்றிருப்பாய் நீ ஆசீர்வாதம் பெற்றிருப்பாய் ஆமாம் ஆசீர்வாதம் பெற்றிருப்பாய் ஆனால் ஒரு காலம் வரும் நீ அப்போ புலம்பி அழணும் புலம்பி அழுவா சபையை விட்டு போய்ட்டுன்னு சபையை விட்டு போனவங்க ரட்சிக்கப்பட்டு பின் மாறி போனவங்களெல்லாம் பின்னிட்டு பாடுறாதேன்னு சொல்லும் பார்த்து போனவங்க மேலெல்லாம் ஆண்டவர் கிருபியாக வச்சு ஜீவனோடு வச்சுருக்கார் ஒரு நல்லா சொல்லுங்கள் நீ உயிரோடு இருக்கிறது கத்தருடைய கிருபை அந்த கிருபை ஏதோ அப்பா அம்மாவுடைய ஜபத்தில் பிள்ளைங்க கிருபியாக ஓடிக்கிட்டு இருக்கு அவன் சபைக்கு வரலன்னா துன்மார்க்கமாக ஜீவிச்சாலும் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்ததுனால ஜீவனோடு இருக்கிறான் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் யார் பாவம் செஞ்சாலும் அதுக்கான கணக்கை கொடுத்து தான் ஆகணும் நீ பரிசுத்தமாக வாழாம நீ ரட்சிக்கப்படாமல் பரலோகம் வர முடியாது பரலோகம் வர முடியாது நீ மனம் திரும்பாமல் வர முடியாது அதனால் அவங்கள நீ மதித்து கணம் பண்ணுன்னு போட்டிருக்க அது லவையா ஆனர் சர்ச் லீடர்ஸ் ஆனர் யோ பாஸ்டர் சபையோடும் போதகரோடும் போதகர் குடும்பத்தோடும் நல்ல சமாதானமாக சந்தோஷமாக நீ இல்லைன்னா உனக்கு எங்கேயோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதா நான் சொல்கிறது பார்த்தா தைரியமாக ஸ்தோத்திரம்னு சொல்கிறதுக்கு ஒரு இது வரணும் ஸ்தோத்திரம் பாஸ்டர் நம்ம விசுவாசிகளை கேட்கவே வேண்டாம் ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு அடுத்து பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா நான் அவங்கள விசாரிக்கலான்னு போனால் அவங்கள என்ன இவ்வளோ விசாரிப்பாங்க ஆமாம் நானும் சொல்லுவேன் உங்கள் அன்புக்காக நன்றி எனக்காக ஒரு நிமிஷம் என்ன செய்யுங்க ஜபம் பண்ணுங்கள் ஆமாம் நல்ல ஒரு உறவு இருக்கணும் லீடர்ஸோட மூப்பரோட இளைஞரெல்லாம் மூப்பர் பேச்சை கேட்டு என்ன செய்யணும் நடங்க இந்த பேச்சை கேட்காதவங்க எல்லாம் பின்னாடி நஷ்டமான பின்பு அழுகுறாங்க அப்போது என்ன செய்ய முடியும் பின்னிட்டு பார்த்தாச்சு கல் தூணாச்சு உருப்பிடாமல் போயிட்டான் கல் தூணை வச்சு என்ன பண்ணுவீங்க மாலை வேணால் போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம் அந்த உடையார் குளத்துக்கு வராங்க பாருங்க எதுக்கு நவம்பர் அஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா கோலாகலமாக இருக்கும் இந்த கல்லரை சாரி ரெண்டாம் தேதியா என்னோட நல்லா ஞாபக சக்தியாக நாங்கள் போகிறதே கிடையாது நீங்கள் போகிறீங்க போல் தெரியுது கரெக்டாக டேட்டு சொல்கிறேன் அன்றைக்கு போய் அதெல்லாம் சுத்தம் பண்ணி அன்றைக்கி பார்த்தாலும் சில இதில் அங்கே இருக்கும் பண்டங்கள்லாம் இருக்கும் சாராயப்பாட்டெலாம் இருக்கும் ஏன்னா அவர் வந்து குடிச்சிட்டு போகிறதுக்கு குடியா கெடுத்த பாதாதா இப்போ வந்து வைக்கிறான் யுவர் ரெஸ்பான்சிபிள் செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆனர் த லீடர்ஷிப் பாஸ்டர் பேச்சை கேட்டு இங்கே சொல்கிற கா புத்திமதியை கேட்டு கீழ்ப்படிஞ்சவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஆமாம் எப்ரையரில் பதிமூணு பதினேழில் இந்த வசனம் இருக்குது இதை மறந்துடாதீங்க எப்ரையர் பதிமூணு பதினேழு

அண்டவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான்னு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க கடைசியாக வந்த ஆள் எட்டு முப்பத்தி எட்டுக்கு வந்தார் சீக்கிரம் வாங்க எனக்கு இல்லை அவரை கணம் பண்ண முடியும் ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் அல்லையா சொல்லுங்கள் அதனால் கணம் பண்ணுங்க கற்றுறவுங்களா கணம் பண்ணுவார் அவர்களுடைய கிரியை நிமித்தம் மிகவும் அன்பாய் அவர்களை நடத்துங்கள்னு போட்டிருக்குது அவர்களுடைய கிரியை நிமித்தம் அஞ்சு பதிமூணில் சமாதானமாக இருங்கள்னு போட்டுருக்கு இதெல்லாம் உங்கள் கடமை இது பொறுப்பு மூணாவது பொறுப்பு பீ மைண்ட்ஃபுல் அஞ்சாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் தின தேற்றுங்கள் விளைவினரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எத்தனை கல் வருது பாருங்க புத்தி யாருக்கு சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு யாருக்கு நான் ஒழுக்கம் இல்லையே நான் ஒழுங்கு இல்லாத என் பிள்ளைக்கு சொல்லலாமா தாராளமாக நீங்கள் சொல்லலாம் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லலை நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒழுக்கமாக இருக்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க ஒழுக்கம் வேணும் ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் உரிமை எடுத்து சொல்லணும் அன்போடு சொல்லணும் அன்போடு சொல்லணும் உரிமை எடுத்து சொல்லணும் நாலு பதினாலுல பாருங்க நாலு பதினாலு இயேசுவானவர் மறித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுக்குள் நித்திரடைந்தவர்களின் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் சாரி சாரி திடநற்றவர்களை என்ன செய்யுங்க திடநற்றவர்களை தேற்றுங்கள் மேலும் அடுத்து பலவீனரை தாங்குங்கள் ரோமர் பதினஞ்சாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் ரோமர் பதினஞ்சாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் பலவீனருடைய பலவீனங்களை நாம் என்ன செய்யணும் தாங்க வேண்டும் தாங்க வேண்டும் பலவீனரை தாங்குங்கள் நம்மில் ஒவ்வொருவனும் வாசிங்க நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் போதும் வளவினரை தாங்கிறதுல இன்னொரு பேட்டர்ன் என்னன்னா பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாக என்ன செய்யணும் நடக்கணும் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருக்கணும் தீமைக்கு தீமை அல்ல எல்லாருக்கும் நன்மை செய்யணும் மற்ற அஞ்சு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதில் இயேசுநாதர் நன்மை செய்கிறதை குறித்து சொல்கிறார் மற்ற அஞ்சு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமையோட எதிர்த்து நிற்கவே நிக்காதீங்க ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அரைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி கொடு மறு கண்ணத்தை அவன் கண்ணத்துல திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க சிலர் நான் எப்படி விடுவேன் அவர் மன்ன அவன் கண்ணை ஓன் கண்ணா என்ன செய்ய கண்ணத்தை கொடுன்றான் அவன் அவருக்கு என்ன கொடு பைபிளை ஒழுங்காக படிக்கல போல தரு பழி வாங்கக்கூடாது பழி வாங்குவதும் அளிப்பதும் எனக்குரியதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் ஆண்டவர் கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவனையே உங்களுக்கு சாதகமாக மாற்றிடுவார் அவனை உங்கள் காலில் விழ வைப்பார் ஆண்டவர் ஆனால் நீங்கள் ஆண்டவர் இடத்த எடுத்துக்கிட்டு நியாயம் திருக்கூடாது விட்டு கொடுங்க தீமைக்கு தீமை செய்யாதீங்க நன்மை செய்யுங்க அல்லையூயா நாலாவது கட்டளை பி ஜாய்ஃபுல் எப்பொழுது சந்தோஷமாக இருங்க பக்கத்தில் கை கொடுத்து சந்தோஷமாக சொல்லுங்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுங்கள் எத்தனை எதனா கடமை இது நாலாவது கடமை நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா இங்கே வாங்க சந்தோஷமாக இருக்கலாம் இங்கே இருக்கும்போது எதை பற்றியுமே கவலை கிடையாது இங்கே தவணைக்காரர் வரமாட்டார் இங்கே பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட வரமாட்டான் உங்கள் வீடு எங்கேயோ இருக்குது இங்கே எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துக்கு தான் லேட்டாக வரீங்க அந்த இடத்து தான் சீக்கிரமாக போகணுன்னு நினைக்கிறீங்க நல்ல கடைசி வரைக்கும் இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போங்க பக்கத்தில் சொல்லுங்கள் கை கொடுத்து சீக்கிரமாக வாங்க நம்ம நல்லா சந்தோஷமாக இருப்போம் அல்ல லோய்யா அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் இங்கே தாங்க இருக்குது சர்ச்சுக்கு போகணுன்னா ஒரு சந்தோஷம் இருக்கணும் அல்ல லோயா எத்தனை பேருக்கு இருக்குது சர்ச்சுக்கு போகணுன்னா ஒரு சந்தோஷம் வர்றது ஒரு உற்சாகம் வர்றது இருக்கிற புடவையிலே சூப்பரான புடவை எடுத்து கட்டிட்டு வருவாங்க அப்படி தானே கல்யாண வீட்டுக்கு போகிறத விட சர்ச்சுக்கு போகும்போது நல்லா வரணும் இருக்கல காஸ்ட்லி சென்ட் அடிச்சுட்டு வரணும் பக்கத்தில் உக்கா மயங்கி விழுந்துடக்கூடாதுன்றது ஏன்னா இங்கே தான் ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நேரம் இருக்கிறோம் நீங்கள் வேறு வேறு மாதிரி வாசனையாக இருந்தால் இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும் இது வேறு ஏசியாக வேறு இருக்குதா அதனால் நல்ல பெர்ஃப்யூம் போட்டு வரணும் நல்ல எல்லாம் நல்லா டீசெண்டாக வந்து நல்லா உட்காந்து ஆண்டவர் நல்லா சந்தோஷமாக இருங்க இந்த உலகத்தில் ரெண்டு சந்தோஷம் இருக்கு பாவத்தினால் வர சந்தோஷம் பரிசுத்தமாக இருப்பதால் வரும் சந்தோஷம் எப்ரோயர் பதினொன்று இருபத்தஞ்சு சொல்லுது பாவ சந்தோஷத்தை பற்றி சொல்லுது த பிளஷர் ஆஃப் சின் எப்ரோயர் பதினொன்று இருபத்தஞ்சு அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டே மோசே அனித்தியமான பாவம் சந்தோஷம் வேறு எங்கேயும் கிடைக்கும் உலகத்துலேயும் கிடைக்கும் உலகத்துலையும் கிடைக்கும் அது அனித்தியமானது வெரி டெம்பரரி ஜாய் ரொம்ப தற்காலிகமானது அந்த சந்தோஷம் எல்லாம் ரொம்ப நாள் நிற்காது ஆனால் நிரந்தரமான சந்தோஷம் கொடுக்குற ஒரு ஆண்டவர் மட்டும்தான் அவர் சொன்னார் நம்ம சந்தோஷம் எதில் இருக்குது நல்லா கவனிங்க தமிழ் பேப்பில் சின்ன லெட்டர் சின்ன வசனம் எது தமிழ் வேதாகமத்தில் புதியர் பாட்டில் ஏசு கண்ணீர்ட்டர் கிரேக்க புதியர் பாட்டில் சின்ன லெட்டர் சின்ன வசனம் எது தெரியுமா எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க எதில் கிரேக்க வேதாகமத்தில் சிறிய வசனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க தமிழ் வேதாகமத்தில் ஏசு இனிமே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க அல்ல லூயா இனிமேல் நம்ம க்ரீக்கில் படிக்க போகிறோம் அல்லே லூயா ஆமாம் துக்கமெல்லாம் மாறி சந்தோஷமாக ஆமாம் துக்கமாக இருக்கிற காரியத்தில் ரொம்ப நேரம் செலவழிக்காதீங்க சந்தோஷமாக இருக்கிறதில் நல்லா நேரம் செலவழிங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவரோட ஐக்கியம் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்தை ஒருத்தனும் இருந்து எடுத்து போட முடியாது அப்படி தான் பைபிள் சொல்லுது நாம் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நல்லா இருந்தேண்ணா மக்க துணியா சபை உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர்கள் கொடிய தரித்திரம் மிகுந்த உபத்திரவம் பரிபூர்ண சந்தோஷத்தினால் கத்தருக்காக திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் பரிபூர்ணமாக கொடுத்தாங்க நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் சிலருக்கு வாயை திறந்தால் எப்பொழுது இதே ஒரு வாய்ப்பாடு கஷ்டப்படுறேன் 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 கஷ்டப்படு என்னைக்கு தான் நீ விசுவாசமாக சொல்ல போகிற நான் நல்லா இருக்கேன் என்ன மக்கதோனியா சபையினர் நல்லா இருந்தாங்களா தரித்திரத்துலேயும் கொடிய தரித்திரம் மிகுந்த உபத்திரவம் ஆனால் அந்த சந்தோஷத்தை யாரும் எடுத்து போட முடியல வாழ்க்கையில் பாடு பஸ் கஷ்டம் எல்லாம் வருங்க இயேசுக்காக பாடுபடும் போது சந்தோஷப்படணும் அப்படி தான் அன்றைக்கி ஸ்ரீஷரில் இருந்தார்கள் அவர்கள் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வரும்பொழுது கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலய அந்த சனகரி அந்த ஆலோசனை சங்கத்தை விட்டு என்ன செஞ்சாங்களாம் வெளியே வந்தாங்க கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருங்க நம்முடைய சந்தோஷம் எதில் இருக்குன்னா கர்த்தரிடத்தில் இருக்குது ஹலோ லோயா அவருடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறது அவர் கொடுக்குற கிருமையில் இருக்குது அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் இருக்குது துன்பங்களும் பாடுகளும் அவர் தரும் சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது ஏனென்றால் நமது சந்தோஷம் உலகத்தில் இல்லை கர்த்தரிடத்தில் இருக்கிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சபைனா அங்கே தான் சந்தோஷம் இருக்கும் ஆமாம் சங்கீதம் ஐம்பத்தொன்னில் தாவிது பாடுறாரு தன்னுடைய பாவத்தின் இதனால் சொல்கிறாரு சங்கீதம் ஐம்பத்தொன்று எட்டும் பன்னெண்டும் வாசிங்க சங்கீதம் ஐம்பத்தொன்று எட்டும் பன்னெண்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி அப்போ பாவத்தில் இருந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்காது ஒன்ட்ட அடுத்து உமா அது லட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்தேன் ஆ ரெட்ஷிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டான் இப்ப கேட்குறான் ரெட்ஷிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய் நீங்கள் பாவத்தில் இருப்பீங்கன்னு ஜபமே ஓடாது எந்த வெளிச்சமும் உங்களுக்குள்ள வராது தெரிஞ்ச வசனம் கூட மனசில் வராது நீ பாவத்தில் இருந்தால் ஈஸியாக உனக்கு தெரியும் நீ செய்கிற தப்பு எனக்கும் ஆண்டவருக்கு சரியில்லை ஜபிக்க முடியல வேதம் வாசிக்க முடியல சர்ச்சுக்கு ஏண்டா போகிறேன்னு இருக்கு அப்படி இருக்குதா அந்த சந்தோஷத்தை ரொம்ப நாள் விட்டீங்கண்ணா நீங்கள் இழந்து போவீங்க ஆண்டிருந்து வர்ற சந்தோஷத்தை உட்ராதிங்க சந்தோஷம் ஆவியின் கனிகளில் ஒன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதற்கு சான்று நாம் சந்தோஷமாக இருப்பது அல்ல லூயா நீங்களும் சந்தோஷமாக இருங்க சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வைங்க எப்போது சந்தோஷமாய் இருந்தால் காரியங்கள் வெற்றியாய் நாம் நினைத்தது நடவாத போது கூட தேவனுக்கு விரோதமாக முறுமுறுப்பதோ குறை கூறுவதோ நாம் தவிர்ப்பது எளிதாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பது நம்முடைய முகத்தை பார்த்து பிறர் அறிஞ்சு கொள்ள விரும்புவாங்க நீங்கள் சந்தோஷமாக முகத்தை வச்சிருந்தீங்கண்ணா உங்களை பார்த்து சபைக்கு நாலு பேர் வருவீங்க வருவாங்க நீங்கள் எப்பொழுதும் இஞ்சி தின்ன மாதிரி உட்கார்ந்துருந்திங்கண்ணா ஒருத்தனும் உங்கள் பின்னாடி வரமாட்டான் இப்போ கூட உடனே ஆயிட்டு அவங்க முகலாம் ஒரு அல்லையே சொல்லுங்கள் சந்தோஷமாக இருக்கிறவங்கள ஒரு அல்ல சொல்லுங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு பாடுறதில்லை இருக்கணும் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அஞ்சாவது கடமை அஞ்சாவது கடமை இடைவிடாமல் ஜெபம் பண்ணு அஞ்சாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ப்ரே விதவுட் சிசி ப்ரே விதவுட் சிசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவுல் எப்படிப்பட்ட வார்த்தையை இங்கே போட்டிருக்காருனா சார்ல்ஸ் ரை அப்படின்ற ஒரு பரிசுத்தவன் தன்னுடைய புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறார் அதை வாசிக்கிறேன் இங்கிலீஷில் வாசிக்கிறார் திரும்ப தமிழில் அவங்களுக்கு சொல்கிறேன் ஜஸ்ட் அஸ் அ பர்சன் வித் அ ஹ ஹ ஹேக்கிங் காஃப் இஸ் நாட் ஆல்வேஸ் ஆர்டிப்ளி காஃபிங் தோ த டெண்டன்சி டு காஃப் இஸ் ஆல்வேஸ் தேர் ஸோ த கிறிஸ்டியன் who ப்ரேஸ் விதவுட் சீசிங் இஸ் நாட் ஆல்வேஸ் ப்ரேயிங் ஆர்டிப்ளி அண்ட் எட் ப்ரேயர் இஸ் ஆல்வேஸ் தி ஆட்டிடியூட் ஆஃப் இஸ் ஹார்ட் அண்ட் லைஃப் இப்போ ஒருத்தருக்கு இருமல் வருதுன்னு வைங்க இருமிக்கிட்டே இருக்கிறாரு சத்தமாக இருமுறாரு கொஞ்ச நேரம் கழித்து இருமல் வரலை ஆனால் இருமல் வர்ற மாதிரி தொண்டை ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி என்றால் இடைவிடாமல் ஜபம் பண்ணுவதென்றால் சத்தமாக எப்பொழுதும் சத்தம் கேட்கறது போல் ஜபிப்பது மட்டும் அல்ல நம்முடைய இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும் ஜபத்துக்கான சிந்தனையோடும் ஆயத்தத்தோடும் உள்ள அதை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த டெம்பரேச்சர் புரியுதா உங்களுக்கு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கிறது போல் இடைவிடாமல் ஜபம் பண்ணிங்கன்னா அந்த ப்ரேயர் மூட் அந்த ப்ரேயர் ஸ்பிரிட் அந்த மைண்டில் அந்த ஆண்டவரோடு இருக்கிற அந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகவே ஆகாது அதுதான் இடைவிடாமல் ஜபம் பண்ணுறது நான் ஒருத்தரை குறித்து பைபிளில் ஒரு புக்கில் வாசித்தேன் ரொம்ப டச் பண்ணிச்சு அவர் பேர் ரீஸ் ஹோவல்ஸ் ரீஸ் ஹோவல்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் சுமார் எழுபத் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறார் இவர் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செஞ்சவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் வேல்ஸ் நாட்டில் பெரிய எழுப்புதல் வந்துச்சு வேல்ஸ் நாட்டில் எழுப்புதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஒரு எழுப்புதல் நடந்தது இந்த ரீல்ஸ் ஹோவல்ஸ் அவங்களுடைய பாட்டிகிட்ட இருந்து வேல்ஸ் ஹோவல்ஸோடைய அந்த வேல்ஸ் நாட்டு எழுப்புதலை பற்றி அவங்க பாட்டியும் தாத்தாவும் அடிக்கடி இவருக்கு சொல்லுவாங்களாம் இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு டெய்லி ஜவமன் ஆரம்பிச்சுக்கிறாரு சுரங்க வேலை முடிஞ்சு வந்து சாயங்காலம் ஆறிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் மூணு மணி நேரம் ஜவமன் பண்ணுவாராம் சுரங்க வேலை கடினமான வேலை அதை வந்து மூணு மணி நேரம் ஜவமன் வரோம் ஜோமன்னி ஜோமன் ஜோமன் ஆண்டோடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து மிஷினரியாலாம் போயிட்டார் ஒரு நேரம் இவர் ஒரு மலைக்கு போய் கவனிக்கிறீங்களா அண்ணியா எங்கே போனார் என்ன மலைக்கு போனார் தெரியல எனக்கு ஆனால் அவர் மலைக்கு போனார் ஒரு மாதம் எந்த மனுஷனையும் அவர் பார்க்கலையும் இரவும் பகல அந்த மலையிலே தங்கி ஜபம் பண்ணியிருக்கார் மோச நாற்பது நாள் இருந்தது மாதிரி இவர் முப் முப்பது நாள் இருந்திருக்கார் முப்பது நாளும் இரவு பகலும் ஜபந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தென்னாப்பிரிக்காவில் ஒரு எழுப்புதல் நடந்தது இருபத்தஞ்சு மிஷன் ஃபீல்டில் எனக்கு பத்தாயிரம் ஆத்துமாக்கள் வேணும்னு இவர் சொல்லி ஜபம் ஆனார் அதே மாதிரி ஆண்டவர் பத்தாயிரம் வாழ்த்துமாக்களை கொடுத்தாராம் இவருடைய ஜப ஜீவியம் அப்படி அங்கே மிஷினரியாக இருந்தப்போ ருசிட்டா அப்படின்ற இடத்துல தான் இவர் மிஷன் ஃபீல்டு இருக்குது அது ஒரு பெரிய கிராமம் தென்னாப்பிரிக்கா முழுவதும் ஒரு தொற்று நோய் வந்து நிறைய பேர் கொத்து கொத்தாக செத்து போனாங்க இவர் அதை கேள்விப்பட்ட போது ஜபம் பண்ணார் ஆண்டவர் இந்த ருசிட்டா எல்லை ஒரு மனுஷன் கூட சாகக்கூடாது இதை சுற்றி இந்த சபை சுற்றி இருக்கிற இடங்கள் எங்கள் ஊழியங்கள் எங்கெங்கும் நடக்குது அந்த ருசிட்டான்ற அந்த பெரிய ஏரியா அந்த ஏரியாவில் ஒரு மனுஷன் கூட சாகலையும் ஆனால் முழு தென்னாப்பிரிக்காவிலையும் ஆயிரக்கணக்கான பேர் சேர்த்துருக்காங்க அதில் சரித்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னா இந்த ருசிட்டாவுக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது பேருக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்போ இவர் ஜோம் பண்ணி அந்த ஐம்பது பேருக்குள்ளது இவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணார் அங்கேருந்து ஒருத்தன் வந்து கேட்டானா இங்கே ஒருத்தர் கூட மறிக்கவில்லையான்னு கேட்டானா ஒரு உள்ளூர்காரன் ஒருத்தரும் அறியலை அப்படின்னார் இந்த செய்தி வெளியே பரவி எப்படி சொல்லிக்கிட்டாங்களாம் இந்த வெள்ளைக்காரரின் தேவன் மரணத்தை காட்டிலும் வழியவர் என்ற செய்தி இருபத்தஞ்சு மைல் சுற்றளவுக்கு எல்லோருக்கும் பரவிட்டு தான் எல்லோரும் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்துட்டாங்களாம் அங்கெல்லாம் சாவுறாங்க இந்த எல்லைக்குள்ளே வந்தாலே ஒரு சுகம் உண்டாயிடுச்சு அந்த வியாதி உள்ள வந்தாலே இங்கே பரவலை காரணம் இந்த ஒரு மனுஷனுடைய சேபம் ஒரு மனுஷனுடைய இன்னும் என்ன தெரியுமா பதினோரு மாதம் தினமும் பனிரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ண பதினோரு மாதம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணியிருக்காரு அரபுற தூக்கத்தில் கேட்டுறாதீங்க பன்னெண்டு நிமிஷம் இல்லை எத்தனை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கிறீங்களா இந்த மனுஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் உலகமெங்கும் பெரிய ரிவைவல் வந்தது அதில் இவருடைய காலம்தான் அது ஆமாம் உலகத்தையாக கலக்கிறவராக இருந்தார் இந்த ரீல்ஸ் ஓவல்ஸ் எப்படிலாம் நம்ம ஜெவம் பண்ணணும் இடைவிடாமல் விடாமல் ஜவம் பண்ணணும் குரல்ல சொல்லம்மா இட விடாமல் ஜவம் பண்ணணும் சோந்து போகாமல் ஜெவம் பண்ணணும் லூக்கா பதினெட்டு ஒன்றாம் வசனம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் அடுத்து ஆவியில் ஜபம் பண்ணணும் எபேசியர் ஆறு பதினெட்டு ஆவியினாலே ஜபம் பண்ணி என்ன செய்யுங்கள் விழித்திருங்கள் ஆவியினாலே ஜபம் பண்ணி விழித்திருங்கள் ரோமர் பன்னெண்டு பன்னெண்டு ஜபத்தில் உறுதியாக் தரித்திருங்கள் பக்கத்தில் சொல்லுங்கள் ஜபத்தில் ஜபத்தில் உறுதியாகி தரித்திருங்கள் உறுதியாக தரித்திருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணணும் உறுதியாக தரிச்சிருக்கணும் ஆவினாலே ஜபிக்க வேண்டும் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும் ஜபிச்சா என்ன நடக்கும் தெரியுமா எழுப்புதல் வந்துடும் வென் யூஆர் பிரேயர்ஃபுல் த ரிவேல் வெல்கம் நீங்கள் உங்கள் ஜபமே காலை வேலையை துவங்கும் சாவியாகவும் இரவு நேரத்தை மூடும் தாழ்பாலாகவும் இருக்கட்டும் அப்பொழுது பாவத்துக்கு விரோதமாக போராடுவதற்கான மிக சிறந்த வழியில் நின்று நீங்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் செய்கிறீர்கள் என்று அர்த்தம் காலையில் சாவியை போட்டு என்ன செய்யணும் திறக்கணும் ஜபத்தை வச்சு இரவில் ஜபத்தை செய்து மூடியும் அப்படி செஞ்சு பாருங்கள் நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியும் உங்களாண்டவர் பயன்படுத்துவார் எத்தனை தான் சொல்லியிருக்கிறேன் அஞ்சு சொல்லியிருக்கிறேன் ஆறு ஒன்று தசவனிக்கர் அஞ்சு பதினெட்டு எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்துக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது இந்த ஒன்று தசலவனிக்கர்ல ரெண்டாவது சித்தத்தை பார்க்குறோம் முதல் சித்தம் என்னது பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் ரெண்டாவது தேவனுடைய சித்தம் என்னன்னா எல்லாவற்றிலும் சோத்திரம் சொல்றது எல்லாவற்றிலும் நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாத்திலையும் சோத்திரம் சொல்லணும் ஸ்தோத்திரம் வாய விட்டு போகவே கூடாது ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை என்ன செய்கிறான் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று வேதம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் சொல்லுதல் என்பது அது தேவனுக்கு உகந்த பலி அன்னைக்கு ஆடும் ஆடும் பலி கொடுத்தது போல் நம்ம உதடுகளின் கனியை ஆண்டவருக்கு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் லவ்யா ஒரு டிராவல் பண்ணுறீங்க போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் மனசில் இங்கேருந்து கடலூர் போகிறீங்கன்னு வைங்களேன் கடலூர் போகிற வரைக்கும் ஸ்தோத்திரத்தை நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு நாள் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க ஹலோ கேக்குதா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கேருந்து கார்ல ஏறி உட்காந்து போகிற வரைக்கும் பஸ்லேயோ கார்லேயோ ஸ்தோத்திரம் சோத்திரம் சோதரம் சோதரம் சோத்திரம்னே சொல்லுங்கள் சோத்திரத்தை நிறுத்தவே நிறுத்தாதீங்க அந்நிய பாஷையை நிறுத்தவே நிறுத்தாதீங்க இயேசுவை துதிக்கிறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க செஞ்சுக்கிட்டே போங்க உங்களுக்கு அங்கே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் பா வச்சுருப்பார் ஏன்னா நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம் அவருக்கு சுகந்த வாசனையான பலியை செலுத்துறோம் அவரை கேட்டுட்டு சும்மா இருப்பாரா இந்த வச்சுக்கோமா மகனை என்ன கொடுத்துருவார் அல லோயா நீ இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருக்கிற நீ ஜபமே செய்ய வேண்டாம் எனக்கு அதை தர இதை தரம்லாம் கேட்கவே வேண்டாம் அவரை உயர்த்திக்கிட்டே இருந்தால் போதும் என் நாமத்தை உயர்த்துக்கிற எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதி அவருடைய நாமத்தை பிரஸ்தவப்படுத்துங்க அது போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அது போதும் ஏழாவது காரியம் பி ஃபேத்ஃபுல் பத்தொம்பதாவது வசனம் ஆவியை அவித்து போடாதிருங்கள் ஆ

இந்த இருபத்தி பத்தொம்பதாம் வசனத்தில் இருக்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை முற்றுமுடிய குற்றமற்றவர்களாய் பரிசுத்தமாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அல்ல லூயா ஆவி அவிச்சு போடாதீங்க தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதீங்க எல்லாத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சு கொள்ளுங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொல்லாத எல்லாத்தையும் விட்டு விலகிருங்க அப்போ கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா பரிசுத்தமாக அவர் உங்களை காத்துக்கொள்வார் உங்களுக்கு அதுக்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருப்பார் அவர் நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருப்பார் அவர் உண்மை உள்ளவர் பொய்யுறையாதவர் வாக்கிலே உண்மை உள்ளவர் செய்கையிலே உண்மை உள்ளவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக உண்மையாக இருப்பார் உண்மையாக இல்லாதவனுக்கே உண்மையாக இருக்கிறவர் உண்மை உள்ளவனாக விடுவாரவர் ஒரு அல்ல சொல்லுங்கள் ஆமாம் தானியல் உண்மையுள்ளவனாக இருந்தான் மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் பைபிள் அப்படி எத்தனை பேரை உங்களுக்கு நான் சொல்லணும் நாம் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் ஆண்டவர் கொடுத்த குடும்பத்துக்கு உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் மனைவிக்கு உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் பிள்ளைகளுக்கு உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கணும் காணிக்க கொடுக்கறதுல உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் கஷ்டம் வந்தால் எதாவது தேவை வந்தால் தசம் பார்த்தேன் நிறுத்திட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுருவது விடக்கூடாது முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்போ நிச்சயம் உனக்கு கொடுப்பார் கர்த்தரை முதல்ல வச்சுருங்க அதுதான் உண்மை உண்மையாக வாழுங்க உண்மையாக பேசுங்க எல்லாத்துலேயும் ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க ஆண்டவர் உங்களுக்கு மிகவும் உண்மை உள்ளவராக இருப்பார் அப்படியே வருகையில உங்களை ஏற்றுக்கொள்வார் பி ஃபெய்த்ஃபுல் பி ஃபெய்த்ஃபுல் ஏழு காரியம் உங்களுக்கு சொல்லிவிட்டு எல்லோரும் இந்த கடமையை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா எத்தனை பேர் நான் ஏழு கடமையை நான் செய்வேன்றவங்க ஸ்தோத்திரம்